ஹலோ எவ்ரிவன், டிஆர்டிஓல இருந்து ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் என்ன போஸ்ட்டுக்கானது, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் இது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்பர் ஆஃப் த போஸ்ட், அதாவது எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 வேகன்சிஸ் வரைக்கும் இருக்கு. என்ன போஸ்ட்டுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் எஜுகேஷனல் ரெக்குயர்மெண்ட், ஸோ மினிமம் இவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா அப்ளிகேஷன் ஃபார்மேட்டே அனெக்சரா அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்ல உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் இருக்கணும். ஸோ என்னென்ன டீடைல்ஸ் வேணும், அதாவது உங்களோட ஜென்ரல் டீடைல்ஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுதான் இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க அஃபீஷியல் நோட்டீஸ். ஸோ ஜாப் லொகேஷன் ஆல்சோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, சண்டிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேராடூன், பூனே, ஜோத்பூர், கொச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லொகேஷன் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பே லெவல் பாத்தீங்கன்னா 7 இருக்க போது, ஸோ கண்டிப்பா பே லெவல் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே லெவல் வந்து எவ்வளவு கிரேட் அப்படின் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பே லெவல் அப்படின்றத கொடுக்கல. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஆல்ரெடி ஸ்டீனோகிராஃபர் கேடர்ல ஒரு ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல்டிங் அனலாகஸ் போஸ்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ் என்னென்ன ஃபார்மட்ஸ் இருக்கு, கொடுத்துருக்காங்க. இந்த PDF உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் ரெகுலராகவே நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.